ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கான்சன்ட்ரிக் சர்க்கிள் வச்சு பார்க்கலாம். ஸோ கான்சன்ட்ரிக் சர்க்கிளே நிறையா மாடல் இருக்குது. இன்றைக்கி நம்ம டபுள் கான்சன்ட்ரிக் சர்க்கிள் வச்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மிகப்பெரிய ஒரு நன்றி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ஸ்பெஷலாக ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நமக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்டு கூடிய சீக்கிரமே வீடியோ வந்து ஒரு ஸ்கெடியூல் வச்சு ஒரு டைமிங் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு ஸ்கெடியூல் பண்ணாதனால தான் ரேண்டமாக வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு சீக்கிரமே ஒரு ஷெடியூல் டைம் வச்சு அதுக்கப்புறம் அந்த டைமிங்க்கு மட்டும் நம்ம வீடியோ ஷார்ப் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து கான்சன்ட்ரிக் சர்க்கிள் ஒரு 8% இருக்காங்க. 8% வந்து பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு 30-40 செகண்ட்ஸ் வந்து நல்லா படிங்க. படித்ததுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ எடுத்தோடனே ஒரு க்ளூ வச்சு டக்குன்னு ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண பசல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பிளட் ரிலேஷன் ஒவ்வொருத்தவங்க என்னென்ன ரிலேஷனில் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஃபைன் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் பிளட் ரிலேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம பஸ்ஸில் வந்து இப்போ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் மாட்ரேட்டான லெவல் தான் பஸ்ஸில் தான். ஸோ உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஒரு டைம் தான், அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களால் முடிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் ஒரு 5 கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கடைசி எண்டாக வந்து பஸ்ஸிலோட அரேஞ்ச்மெண்ட் அண்டு கொஸ்டினோட ஆன்சர் எல்லாமே நான் கடைசியில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் நேற்று ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ என்கிட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்கிட்ட மார்க்கர் போர்டு எதுவும் இல்லாதனால தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுற வீடியோ எக்ஸ்ப்ளைன் பண்ணி போகிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களால் இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே அந்த கொஸ்டினை முடிக்க முடியுதான்னு பாருங்கள். முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு இதை யாராவது முடிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொஸ்டின் நல்லா வாசிங்க. ஸோ நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒரு 2-3 மினிட்ஸில் கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இதுதான். ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மினிட்டுக்கு நல்லா ரீட் பண்ணுங்கள் கொஸ்டினை, அப்போ தான் நீங்கள் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்களோட 5 மினிட்ஸ் டைமுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியாதுன்னு பாருங்கள். இஸ் டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, லாஸ்ட் 4 மினிட். ஓகே, லாஸ்ட் 3 மினிட். Thank you.
லாஸ்ட் 2 மினிட்ஸ் மோர். ஓகே, லாஸ்ட்டு 1 மினிட். லாஸ்ட் 30 செகண்ட்ஸ். ஓகே ஓகே, டைம் அப் டைம் அப் டைம் அப். ஸோ எத்தனை பேர் டைமிங்கில் முடிச்சு எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, டைம் அப். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எஸ், உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின். ஓகே, டைம் அப். தேர்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, டைம் அப். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஃபோர்த்து கொஸ்டின். ஓகே, டைம் அப். உங்களோட லாஸ்ட் கொஸ்டின், எஸ் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, டைம் அப் டைம் அப் டைம் அப். ஸோ எத்தனை பேர் இந்த டைமிங்கில் முடிச்சேன் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சரையும் லீவ் கமெண்ட்ஸில் போடுவாங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் அந்த அந்த கொஸ்டினோட ஆன்சர். உங்களோட ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, பஸ்ஸிலோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் பஸ்ஸிலோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் இந்த சர்க்கிளோட அரேஞ்ச்மெண்ட்டு. அண்டு பிளட் ரிலேஷன் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது.
ஸோ இதில் ப்ளஸ் போட்டிருக்கிறதெல்லாம் மேல் அண்டு மைனஸ் போட்டிருக்கதெல்லாம் ஃபீமேல். ஸோ அவங்க என்னென்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்கள் நேமுக்கு நேராக. ஸோ ஈக்குவல் உள்ளது வந்து கப்பிள்ஸு, அண்டு வெர்டிக்கல் லைன் போட்டது வந்து ஜென்ரேஷன் கேப்பு, ஹரிசாண்டல் லைன் வந்து சிஸ்டர் பிரதரை மென்ஷன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பஸ்ஸிலோட கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களோட ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, பஸ்ஸில் சால்வ் பண்ணையில் பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா உங்களோட யூடியூப்பில் போய் மியூட்டில் போட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை.